விளையாட்டுனா வீடு வாங்குறது. வாங்க வீடு வீடு வாங்குறதுக்கு கோடு போடலாம். பேர் வந்து வீடு வாங்குற விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சின்ன வயசில் விளையாடுறதா, இப்போ எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இந்த மாதிரி நாலு பாக்ஸ் போட்டுருவாங்க, இந்த நாலு பாக்ஸில் ஒரு ஒருத்தர் நிற்பாங்க. அவங்க ஒருத்தரோட கையில் குச்சி இருக்கும், அவங்க தான் ஆரம்பிக்க போகிறது. அவர் வந்து ஒரு குச்சி எடுத்து யார் வீட்டிலனாலும் போடலாம், அவரோட இஷ்டம். அது போட்டுட்டு திப்பு திப்பு ஓடிடுவார். ஓடிட்டு அப்புறமா யார் வீட்டில் போட்டிருக்காங்களோ அவங்க திருப்பி ஓடி வந்து ஸ்டாப்புன்னு சொன்னோடனே குச்சியை தொட்டு ஸ்டாப்புன்னு சொல்லணும். அப்படி ஸ்டாப்புன்னு சொன்ன உடனே யார் யார் ஓடிருக்காங்களோ அவங்க நிற்கணும். நின்றுட்ட உடனே அவர் குச்சி யார் வீட்டில் இருக்கோ அவங்க வந்து எடுத்து யார் நமக்கு கிட்ட இருக்காரோ, அதாவது அந்த அவங்க வீட்டுக்கு பக்கமாக யார் கிட்ட இருக்காங்க அவங்க அடித்தாங்கன்னா பின்னாடி அவங்க பின்னாடி திரும்பி நிற்பாங்க. அந்த குச்சியால் அவங்கள அடிச்சிட்டாங்கன்னா வந்து அவங்க ஓட்டு. அவங்க வீட்டை வந்து நம்ம எவ்வளோ அந்த கோட்லேருந்து இந்த மாதிரி கோடு இருக்குல்ல, இந்த மாதிரி கோட்லேருந்து இப்படி கோல் போட்டு வாங்கிக்கலாம் நம்ம. அதுதான் வீட்டு வாங்குற விளையாட்டு. சும்மா கேம் டைம் பாஸ்க்கு விளையாடிட்டுருக்காங்க. நீங்கள் பின்னாடி பாருங்கள், வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி வீடு வாங்கிட்டு அவங்க நேமை வந்து அது பாக்ஸில் எழுதிக்கலாம். பாருங்க அவங்க எப்படி கை கட்டி பின்னாடி கை கட்டிருந்தாங்கன்னா அது மாதிரி தான் விளையாடணும். இதே மாதிரி தான் இப்போ வந்து இப்போ இவர் அவுட்டு, இப்போ இவர் போட போகிறார் கோச்சு. ஃபைனலுக்கு வந்துட்டோம். எல்லா வீட்டுக்கும் ஒருத்தரே வாங்கியிருக்காரு. எஸ் மிதுன் அதை மாலை போட்டுருந்தது இல்லை அரசாமி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.